அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் துறல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அதிகமான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக அண்மை காலமாக ஒரு சில கேஸ் ஸ்டடி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னு சொன்னால், கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவிக்கு கணவன் மேலேயோ ஒரு சந்தேகம் உண்டு ஏற்படுது. இது டெலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யதார்த்தமாக உண்மையாக வந்து சில மனைவிமார்கள் சில தப்பான தொடர்புகளோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஆண்கள் வந்து சில தப்பான தொடர்புகளோட பெண்களோட தொடர்புகளோடு இருப்பாங்க. அதுக்கு எவிடென்ஸ் இருக்கும். அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்க சட் பண்ணியிருக்கிறாங்க, கையும் மையமாக பிடிபட்டிருப்பாங்க, அப்படி ஏதாவது எவிடென்ஸ் இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து அப்னோமல் சைக்காலஜியில் உள்ள ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன் மனைவி வந்து ஒருத்தரோட தொடர்பாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டாகி அவர் வந்து அதை கிரியேட் பண்ணுவார். அவரை மூளை வந்து அதை கிரியேட் பண்ணும். அவள் நாம் கேட்கும்போது அவள் பதட்டப்பட்டுட்டா, நாம் வீட்டுக்கு வரும்போது வெளிக்கதவு திறந்து ஒரு ஆள் ஓடின சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அது நாம் வரும்போது கதவு திறந்துச்சு, முடி அலங்கோலமாக இருந்துச்சு, அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படும். அவங்கள்ட்ட நேரடியாக கண்ணால் நீங்கள் கண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் நேரடியாக எதுவுமே இருக்காது. அதே மாதிரியாகத்தான் மனைவி மேலே அந்த சந்தேகம் வரும். நேரடியாக எதுவுமே இருந்திருக்காது. அது மாதிரி இன்னொரு சந்தேகம் உண்டு. எப்படி ஏற்படும்னு சொன்னால், ஒரு கணவனோ மனைவியோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, அவர் என்னை கல்யாணம் பண்ண தொடங்குறாரு அப்படின்னு புருஷன்ட்டே சொல்லுவான். அது அது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, டெலூஷன்டா என்னன்னா, நடக்காத ஒரு விடயத்தை அப்படியே 100% நடக்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து டெலூஷனுங்கிறோம். கன்ஃபார்மாக அவர் என்ன வந்து என்ன செய்ய போகிறாரு, என்ன விரும்புகிறாரு, என்ன நேசிக்கிறாரு, கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு எப்படி உன்னோட பேசினாரா, இல்லை அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்குறாரு, அவர் வந்து மனசால் அப்படித்தான் நினைக்கிறாரு, பேசுகிறாரு, அப்படித்தான் இருக்கிறாருங்கிறத நேரடியாக என்னமோ சந்தித்து முடிவு கட்ட மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த டெலிஷனுக்குள்ளே இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விடயம்தான். வந்து இலங்கையில் நான் பல கேஸுகளை அப்படி வந்து பார்த்துருக்கிறேன். அதில் வந்து பிரபல்யங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னட்ட ஒரு கிளைண்ட் ஒன்று வருது அப்படின்னு சொன்னால், அவங்கள வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய மகிந்தருடைய மகன், ஜனாதிபதி ஆரம்பத்தில் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் அவருடைய மகன் வந்து நாமல் ராஜபக்ச, அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணுவான், என்னை கல்யாணம் பண்ண போகிறான், என்னை ரொம்ப நேசிக்கிறான், அவன் விரப்புகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு அவன் சாப்பாட்டுக்கு வரான்னு சமைச்சு வர இருக்கிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னடு தெரியுமா, அவங்க அந்த பேசுகிற ஸ்டைலு, அவங்க சொல்கிற அந்த நம்பிக்கை விஷயத்தில் கூட இருக்கிறவங்களும் அதை நம்பிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா, அவன் சமைக்கிறான், அவங்களுடைய சகோதரி வந்து துணையாக இருக்கிறான். இன்றைக்கி மச்சான் சாப்பாட்டுக்கு வரப்போகிறாரு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, எங்கள் தாத்தாவை வந்து என்ன செய்ய போகிறாங்க, அக்காவை கல்யாணம் பண்ண போகிறாரு, அவர் ரொம்ப நேசிக்கிறாரு அப்படி என்று. அப்போ இது அந்த ஃபேமிலிக்குள்ளே தள்ளி இருக்கிற ஒருத்தர் தான் வந்து யோசிக்கிறாரு, ஆஹா இது சம்திங் ராங், அவர் எங்கே இங்கே பண்ண போகிறாரு, அவர் எங்கே இதை பேச போகிறாரு அப்படி என்று சொல்லி அவர் தான் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க. அதே மாதிரி இலங்கையில் ஒரு பொம்பளை, அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 100% அடித்து சொல்கிறான், இந்தியாவில் உள்ள ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் பெயரை சொல்லி அவர் என்ன கல்யாணம் பண்ணுவார். நான் கேட்டம்மா நீ அவரை சந்திச்சிருக்கிற, இல்லை அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ண, அவர் சொல்லிட்டார், அவர் என்னத்தான் கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டார், சந்திச்ச இல்லை சந்திக்கல அவர் சொல்லிட்டார், 100% அப்படியே பேசுவாங்க. இது ஒரு புறம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஆஹா இது ஏதோ மனநோய் தான், இது எங்கே இது சந்திக்க போது, இது இந்தியாவுக்கு எங்கே போயிடுச்சு, இது சிங்களம் எப்படி தெரியும், இது எப்படி ஃபோனில் பேசிச்சு, இதெல்லாம் நடக்குமான்னு இதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த விஷயம் வந்து நமக்குள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கணவன் மேலே ஒரு மனைவிக்கு பயம் வருது, இவர் யாரோடைய தொடர்பாக இருக்கிறாரு, அந்த ஃபோனில் மெசேஜ் வருது, அவர் ஃபோனில் வேறு அவர் தொழில் விஷயமாக இருந்திருப்பார், அவர் ஃபோனில் ஏதாவது மெசேஜ் வாய்ச்சிட்டு இருந்திருப்பார், யாருக்கிட்டையாவது ஒரு ஆளோட பேசிட்டு இருப்பார், ஆனால் அந்த பொம்பளைக்கிட்ட தான் பேசுகிறா, போய் பார்த்தா நம்பர் இல்லை, அழிச்சிட்டாரு அப்படியே பேசியே இருக்க மாட்டார், ஆனால் பேசிட்டு அழிச்சதாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க.
அப்ப இவங்களோட விஷயத்தை வந்து யாருமே மனநோயா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சரியா செய்வாங்க, அவங்க நல்லா சமைப்பாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, தலைவாருவாங்க, கடையை கவனிப்பாங்க, பிஸ்னஸை பார்த்துக்குவாங்க, அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. இந்த விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சுத்தியாக பேசுவாங்க. அந்த கேட்டால் முன்னாடி இருந்து கேட்டுட்டிருக்கிறவர் 100% நம்புவார் சம்திங் ராங், இவர்கிட்ட தொடர்பு இருக்குதான் நம்புவார். அதே மாதிரி அவ தொடர்போட தான் இருக்கிறா என்று நம்ம அந்த அளவுக்கு அதை அப்படியே கிரியேட் பண்ணி பேசுவோம். அந்த சுத்தியான காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அவர்கிட்ட திடீரென்று போகிறேன், அவர் கை நடுங்குது, இவருக்கு நடுங்கின மாதிரி இருந்திருக்கும். அந்த நேரம் அவர் வந்து தொண்டையில் இருந்த உமிழ் நீரை விழுங்கியிருப்பார். நான் போகிறேன், பதட்டத்தில் அவர் தொண்டையை பார்க்குறேன், அப்படியே விழுங்குறாரு உமிழ் நீரை. அவர் கண்டிப்பாக அவருக்கு விளங்கிட்டு மாட்டிக்கிட்டேன்ட்டு விளங்கிட்டு அப்படிங்கிறேன். என்னங்க, என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒன்று வருது, அந்த ஆளுக்கே கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டி இருக்கும், கல்யாணம் முடிக்கிற வயசில் மகள் இருக்குது. அவர் எப்படி வராருன்னு அந்த தலையில் இங்கிருந்து இங்கு வரைக்கும் ஒரு 12-15 தையல் போட்டு பெரிய காயத்தோடு தான் வந்து சேரார். அவர் ஆரம்பமே அந்த தொப்பியை கலட்டி அந்த காயத்தை காட்டுறார். இங்கே பாருங்க மௌலவி, தூங்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி பெரிய பொல்லை கொண்டாந்து தலையில் ஒரே போடு. எதுக்கு போட்டாங்க? பக்கத்து வீட்டு பொம்பளையோட நீ தொடர்பாக இருந்துக்கிட்டு என்ன வந்து வச்சுக்கிட்டு ஒரே அடியாக போய் சேரு, செத்து போய். அந்த அளவுக்கு அவன் 100% நம்புறான், இவன் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையோட தொடர். அந்த மனுஷன் அள்ளுறான், எனக்கு வயசு பெய்து எதுக்கு, நான் எதுக்கு ஒரு பொம்பளைகிட்டு போகணும், எல்லாமே இது சத்தியமாக என்னட்டு அப்படி ஒன்று இல்லை மௌலவி, இவர் இப்படி வந்து பிஹேவியர் பண்ணுறவள், இவளுக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்சிட்டா, மனநோய் பிடிச்சிட்டான், எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாப்பாவை மோசமாக கதைக்க 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 மகளு பாப்பா வந்தால் வீட்டை விட்டு வெளியில் ஓடுறான், என்னையும் பிடிச்சிருவார். அதான் நான் டெலிஷன்டா எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறவங்க நம்பிடுவாங்க. இப்படி இந்த பிரச்சனை வந்து என்ன செய்யுது, இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்தை சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட வந்து மனநல மருத்துவர்கள்ட்ட கொண்டு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லை, டேப்லெட் எடுக்க மாட்டாங்க. ஏன் டேப்லெட் எடுக்க மாட்டேன், முதல்ல அவங்க தனக்கு நோய் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நம்ம ஏதாவது இல்லைம்மா உன்ட நினப்பு அப்படின்னு சொன்னால் பைத்தியம், உனக்கு நீ போய் ஹாஸ்பிட்டலில் மறந்துடும், உங்களுக்கெல்லாம் மென்டல், சிலர் சூசைட் பண்ணுற அளவுக்கு போவாங்க, என்ன யாருமே நம்புகிறாங்கல்ல, நான் செத்து போடுறேன் அப்படின்னு போடுற அளவுக்கு பெய்த்துடுவாங்க. ரொம்ப ஒரு சவால் தான் இது, மருத்துவ உலகத்தில் இது ஒரு பெரிய ஒரு சவால், இதை என்ன செய்கிறது. அப்போ இந்த மனநல மருத்துவர்கள்ட்ட நான் நிறைய பேர்கிட்ட கண்டக்ட் வச்சுக்கிறனால அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இப்படி ஒரு கேஸ் வந்துக்கு இதுக்கு என்ன செய்யலாம். அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு டிவோர்ஸை தவிர வர வழி இல்லைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அவங்க டேப்லெட் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே இப்போ நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுவேண்ணா. பேசும்போது பாருங்கள், நீங்கள் கண்ணால் காணல், இஸ்லாம் எந்த அளவுக்கு புனிதப்படுத்துது பாருங்கள். இந்த நோயெல்லாம் தாண்டிய தீர்வு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. குர்ஆன் சொல்லிட்டு ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணுன்ட்டு ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்க முடியாது, 2 வருஷம்னா ஏற்றுக்க முடியாது, 3 வருஷம்தான் ஏற்றுக்க முடியாது, 4 பேர் சொல்லியிருக்கணும் அப்போ தான் ஏற்றுக்கொள்ளணும். இது ஒரு மனித மான சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது ஒரு ஆள் தான் சொல்லும், அது கண்டுக்கவே மாட்டார். நான் கண்டில்லை, ஆனால் அப்படி தான் அப்படியம்பார். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இஸ்லாமே அழகான தீர்வு என்ன செய்து சொல்லி தந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கிளைண்ட்டை உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசுகிறேன், ஏம்மா இப்படி வந்து நடந்துக்கு, அவர்கிட்ட ஆம்பளையாக இருந்தால் அவங்க பொண்டாட்டி விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது எல்லாம் சொல்லுங்கள், சொன்ன விட்டு இதில் பாருங்கள், நீங்கள் நேரடியாக கண்ணால் கண்டிங்களா? இல்லை காணலை. அப்போ எப்படி இதை எடுத்துக்கிறது? சரி, வேறு யாவது கண்டாக்களை நீங்கள் சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. ஆனால் 100% நடந்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உண்மையிலேயே அவள் தப்பு பண்ணிக்கிறான். 2வது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்ன பண்ணலாம்? அந்த பெண்ணை வந்து ஹிப்னோட்டிஸ் பண்ணுவோம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போய் அந்த மயக்கத்தில் வச்சு அவங்க மைண்டில் உள்ள விஷயங்கள் எல்லாம் கேட்போம், இருந்தால் இருந்துட்டு சொல்லிட்டு போடுவான், எல்லாம் தான் எடுத்துடலாம். ஆ அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. அப்படி செஞ்சு நிறைய பேரை சேர்த்து விட்டுருக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்ததில் இதுவரைக்கும் ஒரே ஒரு கேஸு ஹிப்னோட்டிசம் பண்ண போய், அதில் அவர் அப்படி இல்லை, இவன் நினப்பு தான்,
ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததுனால அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு பிலிப்பினி பெண்ணோட தவறாக இருந்தது அந்த மனுஷன் சொல்லிட்டான். மனுஷன் நான் இருந்தேன்ட்டு இது மட்டும்தான், அது வேறு கேஸாக போச்சு. ஐயோ நீ இப்படி தப்பு செஞ்சாலான்ட்டு. எனவே அந்த ஹிப்னோட்டிஸ் தூக்கத்துக்குள்ள போய் ஆள் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில எடுத்து கொடுத்து பாரு நீ தான் தப்ப போற அப்படின்னு நிறைய பேரை வந்து என்ன செஞ்சுக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். வந்து ஒரு கேஸ் இப்படி மாட்டி இருக்குது. இது ஒரு மனநோய். இது வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் சந்தேகப்படும்படியான ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட வர்றது. அதை நாம் அதைத்தான் அந்த நிகழ்ச்சி மூலமாக இன்றைய இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், நம்மளை ரொம்ப நேசிக்கிற மனைவி தான், நம்மளை ரொம்ப நேசிக்கிற நம்ம கணவன் தான், இவங்க முன்னாடி நாங்கள் சந்தேகப்படும்படியான எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதாவது நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம், எதுக்கு போகணும்? முன்னாடி தானே இருக்கிறா, அவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசு. எதுக்கு நீ வெளியில் ஓடினேன்? அவள் வரும்போது ஏன் நீ சுவிட்சை ஆஃப் பண்ணினேன்? ஏன் நீ கட் பண்ணின? ஏன் நீ வந்து அந்த நம்பரை பேசினத்தை டிலீட் பண்ணின? அப்போ சம்திங் ராங். சந்தேகப்படும்படியான ஒரு விஷயந்தான் வந்து அதை உசுப்பேத்தி பெருசாக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு பேசிட்டு இருக்கும்போது ரோட்டில் போனவங்கள்ட்ட சொன்னாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா பின் துஹையன்றாங்க. சஹாபாக்களும் ஆச்சரியப்படுறேன், இன்னும் யாரும் சொல்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் உங்களை சந்தேகமாக நினைச்சிருவோமா? இன்ன சைத்தான எஜிரி மஜிரோத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் ரத்தம் ஓடுற இடத்துலையும் ஓடுவான், ஓடிடுவான், சந்தேகத்தை உண்டாக்கிடுவாங்கிறத நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே நம்ம சந்தேகப்படும்படியாக நடந்துடக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒரு சில சொல்லும்போது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கிறாங்க. நான் பார்க்கும்போதே யோசிங்க, இது தாத்தா சொல்கிறாவே உண்மையிலேயே மச்சான் அப்படிப்பட்டவரா, அல்லது தாத்தாவுடைய எண்ணமாங்கிறதையும் யோசிங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம் மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானே.